ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து தேரி ஊழி முதல் வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோளுடை பற்பணாபன் வன்கையில் ஆழிபோல் மின்னி வளம்புரி போல் நின் தாழாதே சார்ந்த முதைத் தசரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேல் ஓரும்பாவாய் மழைக்கு தெய்வமான வருண பகவானே உலக நன்மைக்காகவும் நாங்கள் நீராடுவதற்காகவும் கடலிலிருந்து அதிகமான நீரை உறிந்து பகவானின் கரு நிறத்தைப் போல நீயும் கருத்து எழிலும் வலிமையும் உள்ள பத்மநாபனின் வளக்கரத்தில் திகழும் சக்ராயுதத்தை போல் ஒளியுடனும் இடக்கையிலுள்ள வளம்புரி சங்கின் நாதத்தை ஒத்த முழக்கத்துடனும் அவன் கையிலுள்ள சாரங்கம் என்னும் வில்லிலிருந்து பாயும் அம்பு மழைப்போல் தாமதமின்றி மழை கொட்ட வேண்டும் அதனால் உலகம் உய்யவும் நாங்கள் நீராடவும் செய்து மகிழ்விப்பாய் என்று ஆண்டாள் கூறுகிறாள்